பயணிகள் கூட்டம் அதிகமில்லாத ரயிலையும் சுற்றுலா ரயிலையும் தனியார் இயக்க மத்திய அரசு அனுமதி வழங்க இருக்கிறது. 69,182 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருப்பு பாதையை கொண்ட இந்திய ரயில்வே தினமும் நூற்றுக்கணக்கான ரயில்களை இயக்கி வருகிறது. பல கோடி பேர் தினமும் ரயில் போக்குவரத்தையே நம்பியுள்ளனர். பெரும்பாலான சரக்கு போக்குவரத்தும் ரயில்கள் மூலம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்திய ரயில் சேவைக்கு ஆண்டுக்கு சுமார் 2,00,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. எதிர்காலத்தில் மேலும் பல புதிய வழித்தடங்கள் அமைத்து வருவாயை பெருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வருவாய் அதிகமில்லாத பயணிகள் ரயில் சேவைகளை தனியாரிடம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 100 நாட்களுக்குள் இது தொடர்பான ஏலத்தொகைக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.